தமிழ்நாட்டில் சுமார் 1700 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் 5 ரயில் நிலையங்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை புதுப்பிக்க 760 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மேட்டூர் அணைக்கு மே மாதத்தில் 50,000 கன அடி நீர்வரத்து. 88 ஆண்டுகால வரலாற்றில் புதிய சாதனை. உதகையில் வண்ணமயமாக தொடங்கியது கண்கவர் மலர் கண்காட்சி. பொதுமக்களுடன் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த முதலமைச்சர். கச்சத்தீவை மீட்டால் மீன்பிடிப்பதில் பிரச்சனை ஏற்படாது, ராமேஸ்வரம் மீனவர்கள் கருத்து. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு புறவழிச்சாலை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. புதுச்சேரியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய திரைப்பட நகரம் அமைக்க நடவடிக்கை, துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். மேட்டுப்பாளையத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட மருத்துவர், கோட்டாட்சியர் நேரில் விசாரணை. சேலத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் பிடிபட்ட 2 இளைஞர்களிடம் தீவிர விசாரணை. கல்குவாரி லாரிக்கு வெடிகுண்டு வைக்க சதி திட்டம் தீட்டியது அம்பலம். சென்னை அமைந்த கரையில் பைனான்சியர் வெட்டி படுகொலை, அதிர்ச்சி ஊட்டும் சிசிடிவி காட்சிகள். பாட்டியாலா சிறையில் அடைக்கப்பட்டார் நவ்ஜோத் சிங் சித்து. முதியவரை தாக்கிய வழக்கில் ஓராண்டு சிறை. கேரள மாநிலம் மலப்புரத்தில் லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, அதிர வைக்கும் சிசிடிவி காட்சிகள். லட்சத்தீவு அருகே அரபிக்கடலில் சிக்கிய போதைப் பொருள், 2 படகுகளில் கடத்தி வரப்பட்ட 1526 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து அசத்தல், உலகின் நம்பர் 1 வீராங்கனையை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். வெளியானது உதயநிதியின் நெஞ்சுக்கு நீதி திரைப்படம், திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.